Hi guys, welcome back to our channel. This is Sarva, Nisha. So, in this video, you will see what video you will see. I will tell you about it. That is why Sarva is a biggest dream. So, you will see the dream success video. இதில நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ரொம்பவே எமோஷனலான தருணம் அதாவது எங்களோட ட்ரீம் நோக்கி நாங்க போறதுக்கு முன்னுக்கு பிஃபோர் டே நைட் வந்து நாங்க எல்லார்டையும் BLESSING வாங்கிட்டு அவங்களை வந்து கொஞ்சி ரொம்பவே ஒரு ஃபீலிங் ஆன மொமெண்ட் அப்படிண்டே சொல்லலாம் बिकॉज நானும் சர்வாவும் வந்து ஒரு புது லைஃப் வந்து ஆரம்பிக்க போறோம் சோ அதுக்கு வந்து எல்லார்கிட்டயும் BLESSING வாங்கிட்டு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட விட்டு போறது வந்து ரொம்பவே கவலையா இருந்தது बिकॉज இவ்வளவு வருஷம் எங்களை வந்து நாங்க வந்து வளந்து எங்களை தாங்கின ஒரு வீடு ஸோ ரொம்ப இயர்ஸ் இருந்தாச்சா ஸோ ரொம்ப விட்டுட்டு போகிறது வர ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்தது ஸோ அப்படி வந்து எல்லார்டையும் இருந்து எமோஷ்னலாக வந்து விடைபெற்ற தருணம் தான் இது ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெம்பிள் வந்து ரொம்பவே வந்து சின்னன்லேருந்தே அடிக்கடி போகிற டெம்பிள் ரொம்ப ஃபேவரட் கோட் அப்படின்னு கூட சொல்லலாம் எனக்கு பிள்ளையார் ரொம்ப பிடிக்கும் ஸோ ரொம்ப பிடிச்ச கோயில் ஆல்சோ எங்கள் ஊர் கோயில் ஸோ அங்கேயும் வந்து பிள்ளையாரை வழியாக ப்ரே பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு மிட்நைட் அப்படி இருக்கும்னு நினைக்கிறோம் ஸோ அங்கேருந்து ஒரு மாதிரி விடை பெற்று வந்தாச்சு ஸோ இப்போ நான் கூட பேச விரும்பலை ஸோ எங்கே போகிறோம் என்ன மாதிரி அப்படின்றது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ கூட பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளிக்கிட்டது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1:00 to 2:00 அப்படித்தான் இருக்கும் ஸோ இப்போ வந்து விடிஞ்சிருச்சு ஸோ அதனால தான் ஃபேஸ் எல்லாம் பிரைட்டாக இருக்குது பாருங்கள் பட் இருந்தாலும் வந்து அம்மாட அம்மாட அப்பாட தம்பி தங்கச்சி அவங்களோட ஃபேஸ்லாம் ரொம்ப ஷேடாக இருக்குது ஈவன் என்னதும் சர்வாதையும் ஷேடாக தான் இருக்குது பட் அப்போ தான் வீடியோ எடுக்க நாங்கள் வந்து ஆன் பண்ணாங்க ஸோ தூங்கி எழுந்திருச்சு அப்படியே வந்து ஒரு மாதிரி வந்து சேர்ந்தாச்சு ஸோ எல்லாரோடையும் வந்து ஒரு வீடியோ எடுக்கலாம் லாஸ்ட் மெமரிஸ் ஆஃப் வித் அவர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி வந்து வீடியோ ஆல்சோ நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டேன் ஃபார் மை மெமரிஸ் ஸோ எல்லாரோடையும் வந்து ஒரு வீடியோ வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கே நாங்கள் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஸோ இது வந்து என்னோட மட்டும் இல்லை சர்வாவோட என் ஃபேமிலியோட எல்லாருக்குமே வந்து இது ஒரு ட்ரீம் ஸோ அது வந்து ரொம்ப சொல்ல முடியாத ஒரு ட்ரீம் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் இதுக்காக ஸோ ஃபைனலி அச்சீவ் பண்ணிட்டோம் எங்கே போகிறோம் அப்படின்றது வந்து சஸ்பென்ஸ் தான் ஒரு வழியாக வந்து இறங்கியாச்சு ஸோ எங்களோடய ஃப்ளைட் டைமுக்கு ஆல்மோஸ்ட் 4 hours ஓ 4.5 hours பிஃபோரே வந்து நாங்கள் ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம் ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களோடய ஃப்ளைட் டைமுக்கு ஒரு லாஸ்ட் 3 hours முன்னுக்கு வந்து போகிறது பெட்டர் இப்போ நாங்கள் டொமஸ்டிக் ட்ராவலிங்காக இருந்தால் இட்ஸ் ஓகே அது வந்து நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கொள்ளலாம் பட் இன்டர்நேஷ்னல் ட்ராவலிங் அப்படின்றது வந்து நாங்கள் லாங் ஹவர்ஸ் முன்னுக்கே வந்து பிஃபோர் ஏர்போர்ட்டுக்கு வந்து ரீச் ஆகிறது பெட்டர் பிகாஸ் நாங்கள் லாஸ்ட் டைமில் ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம் ஒரு இல்லாடி ஓவர் வெயிட் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து அந்த டைம் வந்து அந்தரப்பட தேவையில்லை ஸோ அதனால் ஈஸ்ஃபுல்லாக நாம் வந்து எங்களோட ட்ராவலிங் ஜேர்னியை வந்து ஆரம்பிக்கலாம் ஸோ அதுக்காக வந்து நாம் ஏர்லியாகவே வந்து நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே ரீச் ஆகிறது பெட்டர் ஸோ வந்து ரீச் ஆன பிறகு வந்து பார்த்திங்கன்னா எங்களோட லக்கேஜஸ் எல்லாமே வந்து வேன்லேருந்து இறக்கி வந்து அந்த ட்ராலி வந்து வைக்க வேண்டியதாகிட்டு ஸோ அப்பா அண்டு தம்பி சர்வா எல்லோரும் வந்து அதை இறக்கி வச்சுட்டு இருந்தாங்க ஸோ லக்கேஜ் வந்து ரொம்பவே வெயிட் ஆல்சோ அதாவது சர்வாக்கு 2 pieces எனக்கு 2 pieces அதை விட ஹேண்ட் லக்கேஜ் 2 பேருக்கும் ஈச் பர்சன் ஒன்று உண்டு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் வந்து 2 pieces தான் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ ஒன்றில் வந்து 23 இன்னொன்றில் வந்து 23 அதே போல் சர்வாடையிலையும் வந்து 23 அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து 2 pieces 4 பெட்டி பெரிய பெட்டி கொண்டு போனாங்க அண்டு ஹேண்ட் லக்கேஜ் வந்து 2 பெட்டி தான் உள்ளே அலோவ் பண்ணவே அதை விட பார்த்திங்கன்னா எனக்கும் சர்வாக்கும் ஃப்ளைட் டிக்கெட் இருந்தபடியே நாங்கள் 2 பேரும் தான் உள்ளே வந்து என்டர் ஆகலாம் அப்படின்ட்டுட்டாங்க ஸோ அதனால் வந்து அம்மா அப்பா தம்பி தங்கச்சி அம்மம்மா எல்லாருக்கும் வந்து உள்ளே என்டர் ஆகிறதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்து கொஞ்சம் பே பண்ணி எடுக்கணும் ஸோ அப்படி பே பண்ணி எடுத்து நாங்கள் எல்லோரும் வந்து ஒண்டாக தான் உள்ளுக்குள்ளே என்டர் ஆகி போனாங்க
இது என்ன ஏர்போர்ட் அப்படின்றத சொல்ல மறந்துட்டு, இதுதாங்க ஸ்ரீலங்காட ஏர்போர்ட். ஸோ அதாவது பண்டார நாயக்கா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ நாங்கள் ஏர்போர்ட்ல இருந்து உள்ளுக்குள்ளே வந்து என்டர் ஆகிட்டோம். ஸோ போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் அண்டு நெட்ஒர்க் அந்த கடைகள், ஸோ அப்படி நிறைய ஷாப்ஸ் ஐட்டம் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு அங்கே பர்ச்சேஸ் பண்ணதும் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் பர்ச்சேஸும் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே வந்தாச்சு. இதுதான் வந்து ஏர்போர்ட்டுக்கு உள்ள. ஸோ இதுக்கு அங்கால வந்து ஆக்கள் வந்து அலௌட் இல்லை, இதுக்கு அங்கால பேசஞ்சர்ஸ் மட்டும்தான் போக முடியும். ஸோ ஒரு மாதிரி உள்ளே வந்து ரீச் ஆகியாச்சு. இதுக்கு அங்கால வந்து பேரண்ட்ஸோ என்னோடய சகோதரம் அம்மா யாருமே வரையலாது அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப கவலையாக இருக்குது. பிகாஸ் நான் வந்து ரொம்ப தள்ளி போகிறேன் அவங்களை விட்டு. ஸோ எல்லார்கிட்ட இருந்தும் விடை பெற்று நான் சர்வா ரெண்டு பேரும் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ ரொம்பவே வந்து பிரியவே மனசு இல்லை. பிகாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வெட்டிங் பண்ணிவிட்டு இந்தியாவில் போய் வணியிருந்தேன் நான். பட் இந்தியா ஸ்ரீலங்கா வந்து அவ்வளோ பெரிய தூரம் எல்லாம் இல்லை. எப்போ நினச்சாலுமே வந்து நான் ஸ்ரீலங்கா வந்துட்டு போகிற மாதிரி இருந்தது. நான் நிறைய டைம் இந்தியா போன பிறகு ஸ்ரீலங்கா வந்துட்டு போயிட்டுடன். அதுக்கான விலாக்ஸ் எல்லாம் வந்து என்னால் போட முடியலை. பிகாஸ் ஆஃப் எனக்கு டைம் வந்து அவ்வளோத்துக்கு கிடைக்கல. ஸோ கனடா விலாக் தான் வந்து ஃபஸ்ட்டாக போடுறேன். ஸோ அப்பைக்கெல்லாம் வந்து அந்த ஃபீல் வந்து ஓகே பக்கத்தில் தானே, பக்கத்து ஊர் மாதிரி வந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட். பட் இது இப்படி இல்லை. இது வந்து ரொம்பவே வந்து ஒரு பெரிய கண்ட்ரி. அண்டு நினைச்சோன்னெல்லாம் ஈஸியாக எங்களோட தாய்நாட்டுக்கோ இல்லாட்டி பெத்த தாய் தகப்பனை தங்கச்சியை தம்பியர் அம்மாவை அண்டு ரிலேட்டிவ்ஸ் வந்து இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே பார்க்க வந்து நினைச்ச உடனே வர முடியாது. ஸோ அப்படி மனசுக்குள்ளே நிறைய போராட்டம், நிறைய தவிப்பு, அதே கவலை தான் அவங்களுக்கும். ஸோ ரொம்பவே வந்து சொல்லவே முடியாத சோகம். ஸோ அந்த சோகத்தோடு தான் வந்து நான் அவங்கள்டேருந்து விடை பெற்று என்னோட எங்களோட ட்ரீமை நோக்கி நானும் சர்வாம் விழிக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் உள்ளே வந்துட்டோம். இதுக்கு பிறகு வந்து நான் என் ஃபேமிலியை வந்து நேராக மீட் பண்ண இயலாது. ஸோ அந்த லிமிட்டுக்கு வந்து தாண்டி வந்தாச்சு. ஸோ இதுதான் என் ஃபேமிலியை வந்து நான் மூவ் ஆகிறதுக்கு முன்னே கடைசியாக பார்த்த ஒரு தருணம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதோட பேலன்ஸ் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் வந்து வந்துட்டே இருக்கு. ஸோ இதோட அடுத்த பார்ட் வீடியோ பார்க்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கண்டா, இப்போ தான் எங்களோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக நீங்கள் இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்குறதுக்காக. ஸோ ஓகே கைஸ், பாய் பாய்.